ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதனுடைய சிறப்பும் பலன்களும் பற்றியும் தான் முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அன்பர்களை பதிவுக்குள்ளே போகலாம் குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செஞ்சுட்டு வராங்களோ அவங்கள எந்த கிரகமும் எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது எந்தவித துன்பமும் இழைக்காது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் அதாவது குல தெய்வங்கள் வேணால் மாறலாம் ஆனால் அதனுடைய சக்தி ஒரே அளவில் தான் இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் நம் நீங்கள் எப்பேற்பட்ட மகானை கூப்பிட்டு பூஜை பண்ணாலும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது பிற தெய்வத்தை வணங்கிறது பிழை இல்லை ஆனால் பிற தெய்வத்தை வணங்கினாலும் பூஜை பண்ணாலும் குல தெய்வத்தை வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் பிற தெய்வ கோயிலுக்கு போய் வணங்குறதோ பூஜை பண்ணுறதோ செஞ்சால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போய் வழிபாடு செய்யணும் மாதம் ஒரு முறை போக முடியாதவங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய குடும்பத்துக்கு நன்மையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் பிற கோவில போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு வர்றதுக்கும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போய் பூஜை பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கு போய் பூஜை பண்ணும் பொழுது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு வருவோம் ஆனால் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு நம்ம வழிபாடு பண்ணும் போகும்பொழுது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு குடும்பத்தோடு போய் அர்ச்சனை பண்ணி வணங்கிட்டு நம்ம வருவோம் இல்லையா இது நம்மளுடைய மொத்த குடும்பத்துக்கும் ஒரு சுபூட்சமாக இருக்கும் இதை நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடை நம்மளுக்கு குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நன்மையாக பல விஷயங்கள் நடக்கும் குலதெய்வம் படத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜா அறையில் வச்சு நீங்கள் வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மணி பர்ஸில் எப்பொழுதும் உங்களோட குலதெய்வ ஃபோட்டோவை வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வழிபாட்டுறதும் திருமணம் செய்வதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாட்டை பண்ணிவிட்டு நம்ம அந்த செயலில் இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பல நன்மைகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலத்துக்கு உண்டான பாதுகாப்பு நம்மளுடைய குலதெய்வத்து மூலயமா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்தப்படுது அதாவது நம்மளுடைய குலத்துக்குன்னு உண்டான கடவுளாக கருதப்படுது அதனால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது ஒன்றா இருக்குது கண்டிப்பாக மறக்காம ஒவ்வொருவரும் குலதெய்வ வழிபாடை மறக்காம முறையான முறையில் செய்யுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பல சிறப்புகளும் நன்மைகளும் நடக்கும் அன்பர்களே நிச்சயமாக ஆன்மீக வழியில் முயற்சி செஞ்சு பல மகான்கள் சொன்ன உண்மையாக கருதப்படுது இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம் பல சிறப்புகளான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கடவுளுடைய அருள் தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான பலனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய ஓம் அகதீசாய நமக